அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனசதுரம் கியூ பற்றி பார்க்க போகிறோம். கனசதுரம் பற்றி 9th நியூ புக் அளவியல் அப்படின்னு லெசனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க சம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு எந்த சமும் பார்க்க வேணாம், ஸ்கூல் புக்கில் இருக்க சமயம் போதுமானதான். ஓகே, ஸ்கூல் புக்கில் இந்த லெசன் வந்து பேஜ் நம்பர் 267 கொடுத்துருக்காங்க. கனசதுரத்தோட பார்ட் டூ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் ஒன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பார்ட் ஒன் பார்த்ததுக்கப்புறம் பார்ட் டூ பாருங்கள். பார்ட் ஒனில் மொத்த பரப்பு பக்க பரப்பை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ பார்ட் டூவில் கனளவு பற்றி பார்க்க போகிறோம். கனசதுரத்தோட கனளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஏ கியூப். இதான் வந்து கனசதுரத்தோட கனளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 10 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரத்தின் கனளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. பக்க அளவு கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 10 சென்டிமீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கனசதுரத்தின் கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என்ன, ஏ கியூப். இதில் ஏவோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10. ஏன் 10 3 டைம்ஸ் போட்டிருக்கேன், இங்கே பவரில் வந்து 3 இருக்கனால 10 வந்து 3 டைம்ஸ் போட்டிருக்கேன். இதை மாட்டிலே பண்ணுங்கள், 1000 சென்டிமீட்டர் கியூப் இல்லைன்னா கன சென்டிமீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, கன அளவு அப்படின்னாவே கியூப் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க. பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பக்க அளவு எவ்வளோ, 5 சென்டிமீட்டர். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என்ன, ஏ கியூப். இதில் ஏவோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5. இது எல்லாத்தையும் மட்டும் பண்ணுங்கள், 125 சென்டிமீட்டர் கியூப். இதுதான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்கள், பக்கால கொடுத்துருக்காங்க, ஏசி கோல்ட்டு 3.5 மீட்டர். வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்ம்லாம் என்ன, ஏ கியூப். ஏவோட வேலையை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 3.5 பெருக்கல் 3.5 பெருக்கல் 3.5. இது எல்லாத்தையும் மட்டும் பண்ணுங்கள், 42.875 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு மூணாவது சம் பாருங்கள், பக்க அளவு ஏ கொடுத்துருக்காங்க, 21 சென்டிமீட்டர். வால்யூம் கண்டுபிடிக்கணுமா, வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்ம்லா, ஏ கியூப். ஏவோட வேல்யூ வேணா, 21 பெருக்கல் 21 பெருக்கல் 21. இதை மாட்டிலே பண்ணுங்கள், 9261 சென்டிமீட்டர் கியூப். இதான் இதுக்கான ஆன்சர். 3 சமுக்கான ஆன்சர் போட்டாச்சு. 3வது சம் பாருங்க, ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64 லிட்டர் நீர் கொள்ளும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீர் தொட்டியோட கன அளவு கொடுத்துருக்காங்க. கன அளவு கொடுத்தாவே கனவுளுக்கான ஃபார்முலா எழுதி அதோட வேல்யூ போடணும். கனவுளுக்கான ஃபார்முலா என்ன, ஏ கியூப் ஈக்குவல் டு 64000 லிட்டர். ஓகேவா, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த லிட்டரை வந்து நம்ம மீட்டர் கியூபாக மாற்றணும். ஓகேவா, அப்போ லிட்டரை மீட்டர் கியூபாக மாற்றணும் அப்படின்னா 1000 டிவைட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, லிட்டரை மீட்டர் கியூபாக மாற்றணும் அப்படின்னா 1000 டிவைட் பண்ணணும். 1000 டிவைட் பண்ணுங்கள், இங்கே இருக்க 3 ஜீரோக்கும் இங்கே இருக்க 3 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு, மிச்சம் என்ன இருக்குது, ஏ கியூப் ஈக்குவல் டு 64 மீட்டர் கியூப். ஓகேவா, நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தான் தேவை. அப்போ என்ன பண்ணோம், இந்த 64 கியூப் ரூட் எடுங்க, 64 கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும், 4 மீட்டர். இதுதான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், லிட்டரை வந்து மீட்டர் கியூபாக மாற்ற தெரியணும். அது மட்டும் மாற்ற தெரிஞ்சு அப்படின்னா இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 4வது சம் பாருங்க, ஒரு கனசதுர வடிவிலான பால் தொட்டியானது 125000 லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ளது, அந்த தொட்டியின் பக்கத்தை மீட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. பால் தொட்டியோட கன அளவு கொடுத்துருக்காங்க. கன அளவு கொடுத்தா என்ன பண்ணணும், கன அளவுக்கான ஃபார்முலா எழுதி அந்த வேல்யூ பண்ணணுமா. கன அளவுக்கான ஃபார்முலா என்ன, ஏ கியூப் ஈக்குவல் டு 125000 லிட்டர். ஓகேவா, அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து நம்ம மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு லிட்டரில் இருக்கா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லிட்டரை மீட்டர் கியூபாக மாற்றணும். லிட்டரை மீட்டர் கியூபாக மாற்றினா என்ன பண்ணணும், 1000 டிவைட் பண்ணணுமா, 1000 டிவைட் பண்ணுங்கள், இங்கே இருக்க 3 ஜீரோக்கும் இங்கே இருக்க 3 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது ஏ கியூப் ஈக்குவல் டு 125
மீட்டர் கியூப். ஓகேவா, நம்மளுக்கு ஏவோட வேலை தான் தேவை. அப்போ 125க்கு கியூப் ரூட் எடுங்க, 125 கியூப் ரூட் எடுத்தால் என்ன வரும், 5 மீட்டர். இதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏன் மூணாவது சம்பளையும் நாலாவது சம்பளையும் 1000 டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா, 1 மீட்டர் கியூப் அப்படின்றது 1000 லிட்டர். நம்ம என்ன பண்ணோம், லிட்டரை வந்து மீட்டர் கியூபாக மாற்றணுமா, அதனால தான் 1000 டிவைட் பண்ணுறோம். இதுவே மீட்டர் கியூபாக லிட்டராக மாற்றணும் அப்படின்னா 1000 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அஞ்சாவது சம் பாருங்க, உலோகத்தால் ஆன ஒரு கன சதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர், அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கன செவ்வகம் உருவாக்கப்படுகிறது, அந்த கன செவ்வகத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, 12 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கன சதுரம் இருக்குது. இந்த கன சதுரத்தை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம், 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கன செவ்வகம் உருவாக்குறாங்க. இந்த கன செவ்வகத்தோட உயரம் ஹச் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இன்னொட்டே சொல்கிறேன் பாருங்க, 12 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு கன சதுரம் இருக்குது. இந்த கன சதுரத்தை உருக்குறாங்க, உருக்கி ஒரு கன செவ்வகத்தை உருவாக்குறாங்க. அதோட நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க, உயரம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கன சதுரத்தோட பக்க அளவு ஏ கொடுத்துருக்காங்க, எவ்வளோ, 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு, கன செவ்வகத்தோட லென்த்து கொடுத்துருக்காங்க, 18 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு, பிரெத்து கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர். அவங்க என்ன குவெஸ்டின் கேட்டிருக்காங்க, ஹைட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், கன சதுரத்தோட கன அளவும் கன செவ்வகத்தோட கன அளவும் சமம் தான். ஏன்னா இந்த கன சதுரத்தை உருக்கி தானே கன செவ்வகம் கொண்டு வந்தாங்க, அதனால தான் கன சதுரத்தோட கன அளவும் கன செவ்வகத்தோட கன அளவும் சமம். இதோட ஷேப் வேணால் மாறிக்கலாமே தவிர மற்றபடி அதோட கன அளவு வந்து சேம் தான். அப்போது கன சதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு கன செவ்வகத்தின் கன அளவு. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள், கன சதுரத்தோட கன அளவும் கன செவ்வகத்தோட கன அளவும் சமம். ஏன்னா இந்த கன சதுரத்தை உருக்கி தான் கன செவ்வகம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட ஷேப் வேணால் மாறுமே தவிர இதோட கன அளவு மாறாது. நீங்கள் இதில் டீட்டெயில் எழுதியிருக்காங்க, கன சதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு கன செவ்வகத்தின் கன அளவு அப்படின்னு. கன சதுரத்தோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்ம்லா என்ன, ஏ கியூப். நெக்ஸ்ட்டு, கன செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்ம்லா என்ன, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சு. ஓகேவா, ஏவோட வேல்யூ வேணால் 12, இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12. நெக்ஸ்ட்டு, எல்லோட வேல்யூ வேணால் 18, பியோட வேல்யூ 16, ஹச்சோட வேல்யூ தெரியாது, ஹச் அப்படி வச்சுக்கோங்க. ஹச்சை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 18 16 இந்த சைடு கொண்டு வாங்க, 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12 டிவைடட் பை 18 பெருக்கல் 16. இதை டிவைட் பண்ணுங்கள், இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ வந்து 6 அப்படின்னு கிடைக்கும், 6 சென்டிமீட்டர். இதான் இதுக்கான ஆன்சர். அவங்க உயரம் கேட்டாங்க 6 சென்டிமீட்டர். ஆறாவது சம் பாருங்க, 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு உலகத்தால் ஆன கன சதுரமானது உருக்கப்பட்டு ஒரு கன செவ்வகமாக உருவாக்கப்படுகிறது. கன செவ்வகத்தின் நீளம் மற்றும் உயரம் முறையே 25 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் எனில் அதன் அகலத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள சம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணோம். அந்த சம்ல உயரம் கேட்டிருந்தாங்க, இந்த சம்ல அகலம் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கன சதுரத்தை உருக்கி ஒரு கன செவ்வகத்தை உருவாக்குறாங்க. இந்த கன செவ்வகத்தோட நீளமும் உயரமும் கொடுத்துட்டாங்க. நீளம் வந்து 25 சென்டிமீட்டர், உயரம் வந்து 9 சென்டிமீட்டர். அவங்க வந்து அகலம் பிரெத்து வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். கன சதுரத்தோட பக்க அளவு ஏ கொடுத்துட்டாங்க, 15 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு, கன செவ்வகத்தோட நீளம் எல் கொடுத்துருக்காங்க, 25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு, ஹச்சு கொடுத்துருக்காங்க, 9 சென்டிமீட்டர். அவங்க என்ன குவெஸ்டின் கேட்டிருக்காங்க, அகலம் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள சமலையே, கன சதுரத்தோட கன அளவும் கன செவ்வகத்தோட கன அளவும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா கன சதுரத்தை உருக்கி தான் கன செவ்வகம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட ஷேப் தான் மாறிக்க தவிர இதோட கன அளவு மாறாது. அப்போது கன சதுரத்தின் கன அளவு ஈக்குவல் டு கன செவ்வகத்தின் கன அளவு. கன சதுரத்தோட கன அளவு ஃபார்ம்லா என்ன, ஏ கியூப். நெக்ஸ்ட்டு, கன செவ்வகத்தோட கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்ம்லா என்ன, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சு. ஓகேவா, இதில் ஏவோட வேலையை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள், 15 பெருக்கல் 15 பெருக்கல் 15.
ஈக்குவல் டு எல்லோட வேல்யூனா 25 பெருக்கல் அகலம் பி தெரியாது, பி அப்படியே வச்சுக்கோங்க, ஹச் வந்து 9. நெக்ஸ்ட்டு பிஐ மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு மற்ற எல்லா வழியும் இந்த சைடு கொண்டு வாங்க. 15 பெருக்கல் 15 டிவைடட் பை இந்த 25 9 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வாங்க, அப்போ டிவைடில் மாறும் 25/9 அப்படின்னு வந்துருச்சு. அஞ்சாவில் டிவைட் பண்ணாமா 5 5 25 3 5 15. நெக்ஸ்ட்டு 1 5 5 3 5 15 1 3 3 3 9 நெக்ஸ்ட்டு 1 3 3 1 3 மிச்சனா இருக்குது 15. அப்போ பி ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். இதுதான் இதுக்கான ஆன்சர். அவங்க அகலம் கண்டுபிடிக்க சொன்னாங்க 15 சென்டிமீட்டர். 7வது சம் பாருங்க. ஒரு கன சதுரத்தின் மொத்த பரப்பு 864 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் கன அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கன சதுரத்தோட மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்களா, மொத்த பரப்பு கொடுத்தாவே அதுக்கான ஃபார்முலா எழுதி அந்த வேல்யூ எழுதணுமா. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன, 6a² ஈக்குவல் டு 864. அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியணும். அப்போது இதுலேருந்து ஏவோட வேல்யூ கண்டுபிடிங்க, a² மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த 6 அந்த சைடு கொண்டு போங்க, 864/6 1r 6 மிச்சம் 2 4 24 மிச்சம் 2 4 24 a² ஈக்குவல் டு 144 அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தான் தேவையா, அப்போ 144 ஸ்கொயர் ரூட் எடுங்க. 144 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 12 சென்டிமீட்டர். இதான் வந்து ஏவோட வேல்யூ. அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டாங்க, கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, a³. ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 12 பெருக்கல் 12 பெருக்கல் 12 இதை மாட்டிலே பண்ணுங்கள், 1728 சென்டிமீட்டர் க்யூப். இதான் இதுக்கான ஆன்சர். 8வது சம் பாருங்கள். இதான் லாஸ்ட்டு சம். இந்த சம் உங்களோட ப்ராக்டிஸ்க்காக, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நம்மளுக்கு கனசதுரம் கம்ப்ளீட்டாக முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பயிற்சி 7.4 கனசதுரம் கன செவ்வகம் முக்கோணம் இந்த மூணு டாப்பிக்கும் கம்பைன் பண்ணி ஒரு 10 சம் கொடுத்துருக்காங்க. அந்த 10 சமம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.